நல்ல படங்களை பார்க்காம நல்ல படத்தை இடி கெட்ட படத்தை இடிக்காத அப்படின்னு சொல்லி சொன்னா இது சண்டைக்கு மாடு உடிக்க போறவங்க கதை மாதிரிதான். அவன் பத்து மாடை பார்ப்பான், ஒரு மாட்டையும் வாங்க மாட்டான், திரும்பி வருவான். அதனால பீப்புள் மஸ்ட் சீயிங் இஃப் இட் இஸ் அ குட் ஃபிலிம். நீங்களே பத்திரிகையில் இருக்கீங்க, ரிப்போர்ட் பண்றீங்க, உங்களை விட பெட்டர் ஜட்ஜ் ஆஃப் ஃபிலிம்ஸ் நிறைய யாரும் கிடையாது. எந்த பத்திரிகை ரிப்போர்ட்டை பார்த்தாலும் அதுல இருந்து பிரஸ் ரிவியை பார்த்தாலும் தராசு பிடிச்ச மாதிரி தான் தமிழ்நாட்டுடைய விமர்சகர்கள், பத்திரிகை விமர்சகர்கள் இருக்காங்க. நான் உங்களை ஃபிளாட்டர் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லலை, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். ஃபிளாட்டர் பண்றதுக்காக இல்லை, அவ்வளவு நல்ல ரிப்போர்ட்டேஷன் இருந்து இந்த படம் நல்லா இருக்கு, இந்த படம் நல்லா இல்லைன்னா அங்கங்க சின்ன சின்ன வார்த்தையிலேயே நீங்க சொல்லிட்டு போகக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்கு. When the picture is good, when you want good pictures, when you insist upon rejecting bad pictures, நல்லா இல்லாத படத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டு நல்லா இருக்கிற படத்தை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படி உங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நல்லா இல்லாத படத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டு நல்ல படத்தை பார்க்கச்சே ஜனங்கள்ட்ட இருந்து சப்போர்ட் இல்லை. வெறும் அட்வைஸ் தான். ஐ வில் ஸ்டே ஹியர் ஃபார் அனதர் ஃபைவ் அவர்ஸ், அனதர் ஃபைவ் அவர்ஸ். ஐ ஆம் நாட் அ மேன் ஹூ இஸ் எஸ்கேப்பிங் ஃப்ரம் தி ஜேர்னலிஸ்ட். நான் என்னது முடிச்சிடுறேன், சோ தட் நீங்க கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் என்னுடைய ஃபாலோயிங் சென்டென்சஸ்லயே இருக்கலாம். அதனால நான் இதை முடிச்சிடுறேன். அண்ட் ஆஸ்க் மீ எனி க்வெஸ்சன் ஹியர் தேர் ஆர் ஈவன் கம் டு மை ஹவுஸ். I am available to you till you want me to be available. என்ன எத்தனை நேரத்துக்கு இருக்க சொல்றீங்களோ அத்தனை நேரத்துக்கு இருக்குதாச்சு. நான் சாப்பிட்டு வந்துட்டேன், இனிமேல் எனக்கு நைட் தான் சோறு. அதனால எனக்கு ஒன்று ஐ ஹவ் கம்ப்ளீட்டட். சோ மை ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆஸ்கிங் மை ஃப்ரெண்ட்ஸ் டு அரேஞ்ச் எ சார்ட் ஆஃப் மீட்டிங் பை மை செல்ஃப் வித் யூ is on two points. One is the reservation method should be respected. And the respect is where you have been told. Allowing reserved money to be circulated again for others and for yourself also. There is no point in calling for good pitches but not seeing it. Nalla padangala paakkala. எங்க பிள்ளை எடுத்திருக்க படத்தை, அதாவது நான் எடுத்திருக்க படம், நான் ஒரு வேரியஸ் ரீசன்ஸு கொஞ்சம் ஓய்வா இருக்காருங்க. இன்ஃபேக்ட் உங்கள்ட்ட சொல்ல போனா நேத்து தான் இசபல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில வந்தேன். நான் நேத்து வரைக்கும் இசபல் ஹாஸ்பிட்டல் உடம்பு நிலைமை இல்லாமல் படுத்துட்டு இருந்தேன். நேத்து காலையில் தான் விட்டாங்க. ஸோ ஐ அப்பீல் டு யூ டு ப்ளீஸ் எம்பசைஸ் ஆன் டூ பாயிண்ட்ஸ். ஒன் பாயிண்ட் இஸ் the reservation money should be immediately utilized for the purpose of circulation and for the purpose of availability of that money for other films and for your own films. That is number one. Number two is there is no point in calling for good pictures and not seeing it. When you want that good pictures must be produced, please see it. This is all what I want to talk to you about. Now, I am answerable to all questions, good, bad or indifferent, whatever it is, I will answer you. அவர் கேட்கிறாரே கமல்ஹாசனுக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்ன, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இட்ஸ் அ குட் குவஸ்டின். அதாவது பேச்சு பழக்கத்தில் இந்த மாதிரி இங்கிலீஷில் பேசி பேசியே வழங்கிடுச்சு, பழக்கத்துக்கு வந்துருச்சு. அது ஒரு கெட்ட பழக்கம். அதாவது ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ் வராம ஒருத்தன் பேச முடியுமானால் அவன் தான் மிகச்சிறந்த மனிதன். அதனால நான் அதாவது அந்த படத்தை பத்தி உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, நான் படம் பார்க்கல, படத்தை பார்க்காம முழு கருத்து சொல்ல முடியாது. ஆனா கேள்வி ஞானம்னு ஒண்ணு இருக்குல்ல, நான் கேள்விப்பட்டதுக்கு அந்த ஞானத்தை வச்சு சொல்றேன். ரிலிஜியஸ் கான்ட்ரவர்சிக்கு வாய்ப்பு உள்ளதாக மற்றவர்கள் சொல், நான் சொல்லல, நான் படம் பார்க்கல, ரிலிஜியஸ் கான்ட்ரவர்சிக்கு வாய்ப்பு உள்ளதாக மற்றவர் சொல்வதை நான் கேட்கிறேன். உண்மையா இருக்கலாம், பொய்யாம இருக்கலாம். அதுக்காக என்ன பண்ண தெரியுங்களா, திஸ் இஸ் தி பாயிண்ட் யூ மஸ்ட் நோட். இன்னைக்கு காலையில சத்தியமூர்த்தி பவன் போயிருந்தேன். நான் பேசிக்கா கதர் சட்டக்காரன், போகாம இருக்க முடியாது.
இன்மே இல்லை, இன்மே நாட்டில் ஆயிரம் கோயில் அங்க முஸ்லிம் லீடர்ஸ் சில பேர் நான் பார்த்தேன். ஏயா இது ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வர முடியாதா அப்படின்னு கேட்டு அந்த முஸ்லீம் தலைவர்கிட்ட அவர் நான் சொன்னேன். அப்ப அவங்க என்ன சொன்னீங்க, போய் அப்பா கமல்ஹாசன்ட்ட போங்க, படத்தை போட்டு போடுங்க, உங்க தலைவர்களையும் வச்சுங்க, எது உங்களை வந்து அஃபெக்ட் பண்றது அப்படின்னு நீங்க சீரியஸா நினைச்சீங்களோ அந்த அந்த போர்ஷன்ஸை எலிமினேட் பண்றது கமல்ஹாசன் சொல்லுங்க. அவன் ஒண்ணும் அடாவடிக்காரன் இல்ல, அவனுக்கு எனக்கு நல்லா தெரியும். அவன் ஏழு வயசுலேருந்து என்னோட பதவிக்கா அவங்க அப்பா என் சொந்தக்காரர் டி சீனிவாசன், பரமக்குடி டி சீனிவாசன் பேர் அவருக்கு கமல்ஹாசன் தோப்பனா இருக்கு. அவங்க எனக்கு அவங்க அம்மா சாப்பாடு கொடுக்கறத உங்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன். அந்த அம்மா சாப்பாடு கொடுக்கறத மட்டும்தான் தென் மாநிலங்களுக்கு போச்சு காமராஜ் சாப்பிடுவார். காமராஜ் அந்த அம்மா வீட்டுல சாப்பாடு இருப்பா அப்படின்னு கேட்பாரு. அந்த அம்மா கமல்ஹாசனுடைய தாயார் பண்ற சாப்பாடு தான் தப்பு, அவ்வளவு நெருக்கம். இதெல்லாம் உங்களுக்கு வந்து மேபி ரெலவெண்ட், மேபி இர்ரெலவெண்ட், தட்ஸ் ஆல் யுவர் சாய்ஸ். அவன் அவங்க வேணுங்கிட்டான். அத நான் இன்னைக்கு காலையில எக்ஸ்பிளிசிட்டா சத்தியமூர்த்தி பவன்ல அந்த முஸ்லிம் குரூப் ஒண்ணு வந்திருந்தது, ஏயா இது இந்த மாதிரி பண்றீங்க, ஒண்ணு போங்க கமல்ஹாசன் பேசுங்க, படத்தை போட்டு கமல்ஹாசன் பேசுங்க, படத்தை போட்டு போயிருங்க, இது இந்த இடம் எங்களை பாதிக்குங்க அப்படின்னு சொல்லுங்க. அவன் கேட்டுப்பான், அதுதான் நீ உங்களை பாதிச்சுதான் ஆவேன் அப்படின்னு அடாமடிக்காரங்க இல்லதான். ஏ எனக்கு கமல்ஹாசன் வேற பாயிண்ட்ல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் அவன் அடாவடிக்காரன் இல்ல. நீங்க அந்த மாதிரி செஞ்சுட்டு இதை ஒரு நார்மலைஸ் பண்றீங்க. சினிமா உலகத்துல சமூக பிரச்சனைகளை கே சுப்பிரமணியம் மாதிரி பேசுறாங்க இல்லையா, ஜாதி பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வராதீங்க. ஏன்னா இந்த ஒரு அம்சம்தான் இந்திய அரசியல்ல ஜாதிகளுக்கு ஜாதி வேற்றுமைகளுக்கு எம்பசைஸ் கொடுக்காம முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க சார் நாங்க போன் பண்ணி நீங்க சொல்றீங்கன்னு தெரியும் சார், அவங்க சொன்னாங்க நீங்க சொல்றீங்க தெரியும், நாங்க போன் பண்ணிட்டோம், கமல்ஹாசன் நிக்கணும் வராங்க, அதை பார்த்து பேசிடுறோம் சார். அதாவது டிராங்குலிட்டி அதை மெயின்டைன் பண்ணுங்க. இந்த டிராங்குலிட்டி அஃபெக்ட் பண்றது ரொம்ப ஈஸி, ஒரு அஃபெக்ட் இப்ப கால் எடுத்து சேர்த்து விஷயத்த இவன் மேலப்படும் அவங்க வந்து என்ன அடிப்பான். அது ஈஸி, இந்த டிராங்குலிட்டிய அஃபெக்ட் பண்றது ஈஸி, பட் டிராங்குலிட்டிய மெயின்டைன் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க செய்யறேன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு காலையில் நடந்தது, இன்னைக்கு காலையில் ஒரு 10:30 பதினோரு மணிக்கு சூரிய மடத்துக்கு தமிழக அரசு 2 வார காலம் தடை வச்சிருக்காங்க. இது ஏற்கனவே அவங்க சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க சென்சார் போர்டு, இது ஒரு நல்ல நிலையாங்க கருத்து, உங்களோட கருத்து என்னங்க? சென்சார் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. சென்சார் சர்டிபிகேட் அக்செப்டன்ஸ் ஆஃப் தி பிலிம் வித் டிலீஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு என்ன தடை அப்படிங்கிறது கேட்கறாங்க. நீங்க கேட்கறது ஹைலி ரெலவெண்ட் பாயிண்ட், இட் மஸ்ட் பி ஆன்சர்டு ப்ராப்பர்லி. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சென்சார் பண்ணிச்சு, நான் சென்சார் போர்டில் இருந்தேன், ஐ வாஸ் அ மெம்பர் ஆஃப் தி சென்சார் போர்டு ஃபார் மோர் தென் 15 இயர்ஸ். இதே எம்எம் தியேட்டர் எத்தனையோ படம் பார்த்திருக்கேன். அது சென்சாருடைய ஒரு படத்தை சென்சார் பண்ணச்சே பார்க்க வேண்டிய ஆங்கிள் அது தனி, கவர்மெண்ட் லா நாடுங்கிறத பார்க்க வேண்டிய ஆங்கில் தனி. சோ இவங்க பார்க்கறது அவங்களையும், அவங்க பார்க்கறது இவங்களையும், கரெக்டா வந்து கேட்கும். அது செப்பரேட் திங். கவர்மெண்ட் ஒண்ணு பண்றதா ஃபார் இட்ஸ் ஓன் ரீசன், அதுக்கு அவங்க ரீசன் சொல்லுவாங்க. இவங்க சொன்ன அலோவ் பண்ணாங்க, உன்னை கட்டுறாங்க, இவங்க சொல்லுவாங்க. இட் இஸ் எ டூ செப்பரேட் ஃபங்க்ஷன். என்ன அங்க நிர்பந்தா நிர்பந்த இட் இஸ் டூ செப்பரேட் ஃபங்க்ஷன். சென்சார் இஸ் எ செப்பரேட் ஃபங்க்ஷன். நான் 15 வருஷம் சென்சார் போர்ட் மெம்பர். இது கவர்மெண்ட் ஆர்டர், அது லா அண்ட் ஆர்டர் ப்ரொடெக்ஷன், அது தனி. இது வியூவர்ஸ், அதாவது வியூவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறது சென்சார் போர்டு. தி ஆப்ஜெக்ட் ஆஃப் சென்சார் போர்டு இஸ் டு சீ தட் தி வியூவர் இஸ் நாட் இன்ஃபியூரியேட்டட். அந்த படம் பார்க்கிறவன் கோபப்படுத்தப்படாமல், அவன் மனசுக்கு தூண்டிவிடப்படாமல், அவன் நம்பு பண்ண வராமல் இருக்காத வகையில் கவர்மெண்ட் பார்க்கறது என்ன, அந்த கான்டெக்ஸ்ட் இல்ல, ஹோல் கான்டெக்ஸ்ட் கண்டினியூட லா அண்ட் ஆர்டர்ல பார்க்கறது. இந்த ரெண்டையும் ரிலேஷன்ஷிப் பண்ணவே முடியாது. கவர்மெண்ட் இஸ் ரைட் அக்கார்டிங் டு தேர் வியூ பாயிண்ட் ஆஃப்
maintenance of law and order. Censor board is right according to what it is cutting or what it is joining. Censor board is right. ஆயிரத்தி 1927 ரங்காச்சாரியின் ஒருத்தருடைய தலைமையில் சென்சார் போர்டு என்கொயரி வந்தது. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, அது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் காலம், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு பாதகமாக இருக்கக்கூடிய வார்த்தை ஒன்று வராமல் பார்த்துக்கிறது தான் அன்னைக்கு சென்சார் போர்டுடைய டியூட்டியாக இருந்தது. இன்னைக்கு சென்சார் டியூட்டி சோசியல் ரெலவன்ஸ், சமூகம் ஏற்பாடு. அதனால பட் மெயின்லி சென்சார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க எப்படிங்கன்னா, சமூக வியூ பாயிண்ட் விட வயலன்ஸ், பால் உணர்வு அண்ட் இன்டீசென்சி இதைத்தான் மெயினாக கட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் அதான் பண்ணிட்டு இருந்தேன் அந்த காலத்தில் இருந்து பண்ணிட்டு இருக்கேன். அது ஏன் கட் பண்றேன்னு நான் இருக்கிற காலத்தில் நான் ப்ரொடியூசருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ அதெல்லாம் பைகான் டேஸ். அதனால பிளீஸ் டூ நாட் கம்பைன் தி அப்ரோச் ஆஃப் தி கவர்மெண்ட் and the approach of the censor board. It is two different organizations doing two different functioning. அதே போல ரஜினி திரைத்துறையை சார்ந்த சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து இந்த படத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அதை தாண்டி அரசியல் கட்சியா இருக்கக்கூடிய தா பாண்டியனும் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இப்போ நீங்க ஒரு படம், அதாவது சினிமாவில இத்தனை வருஷமா இருந்தீங்க, நீங்க ஆதரவு தெரிவிங்க, அதை ஒரே வார்த்தை அவர் கேட்க வேண்டிய கேள்வி கேட்டாரு. நான் அதுக்கு பதில் சொல்லிச்சு, நான் சேஃபாகவும் இருக்கணும், நியாயமாகவும் இருக்கணும். அதாவது விஸ்வரூபம் படத்தை அதுல சில கான்ட்ரவர்சிஸ் ஆன் ரிலிஜன் பேசிஸ் இருக்கிறதுனால, கான்ட்ரவர்சி நாட் ஆன் பேசிஸ் ஆஃப் வயலன்ஸ், நாட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் செக்ஸ், நாட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் இம்மோராலிட்டி. அந்த படத்தினுடைய நிலையில, படத்தினுடைய அமைப்புல சில பாயிண்ட்ல ரிலிஜியஸ் கான்ட்ரவர்சி இருக்கிறதுனால, நாம எதை அலோவ் பண்ணாலும், சொசைட்டி அலோவ் பண்ணலாம், ரிலிஜியஸ் கிளாஷ அலோவ் பண்ணக்கூடாது. நிச்சயமா ரிலிஜியஸ் கிளாஷ அலோவ் பண்ணக்கூடாது. அதனால நான் காலையில சத்தியமூர்த்த பயிற்சி சொன்ன மாதிரி, அந்த முஸ்லீம் லீடர்ஷிப் வச்சு, கமலஹாசனையும் வச்சு, அந்த படத்தை ஒரு தடவை மறுபடியும் பார்த்து வச்சு, எந்த இடத்துல கமலஹாசன் படம் இந்த முஸ்லீம் லீடர்ஷிப் அசெண்ட் பண்றதுன்னு முஸ்லீம்கள் நினைச்சுக்காகணும். முஸ்லீம் ஆக கமலஹாசன் சொல்லி ஏற்பாடு ஏதாவது ஆக ஒரு மெத்தட் வேணும். அந்த மெத்தட் பிரகாரம் கமலஹாசன் உட்காந்து வைங்க, அந்த முஸ்லீம் லீடர்ஷிப் கூப்பிட்டு வைங்க, படத்தை பார்க்க சொல்லுங்க, அவங்க எங்க ஆப்ஜர்வ்னு சொல்றாங்களோ கமலஹாசன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. இந்த ஆட்சேபனுடைய கஷ்ட ஆட்சேபனையுடைய கஷ்டத்தை இருப்பாங்க, அந்த கஷ்டத்தை ரிமூவ் பண்ணி கமலஹாசன் கிட்ட சொல்லுங்க. அவன் பண்ணுவான், பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டான். என்ன கேட்டா அவனுடைய ஆப்ஜெக்ட் ஜனங்களுக்கு படம் போகணும், இந்த விவகாரத்தை பண்ணிட்டு இருக்கிறது அவனுக்கு ஆப்ஜெக்ட் இல்லை. சோ இட் கேன் பி டன் லைக் தட். நான் அந்த ஆஸ்பெக்டுக்கு நீங்க வந்தீங்கன்னா என்னுடைய ஹெல்ப் 100% இருக்கு. அந்த படம் ரிலீஸ் பண்ணணும், அதுல வந்து கமலஹாசன் வந்து உயர்ந்த பேர் சம்பாதிக்கணுங்கிறது எனக்கு மெயின் இன்ட்ரெஸ்ட் இருக்கு.